வேலையும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு. பயம் எதற்கு? ஊபி ஊடகவாதிகளை பார்த்து திங்குற சோத்துல உப்பு இருக்கணும், நேர்மையா வேலையை பார்க்கணும், கேள்வி கேக்குறீங்கன்னா நியாயமான முறையில கேள்வி கேட்கணும், ஊடகவாதிகள்னா என்ன ரெண்டு கொம்பு முளைச்சிருக்கா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப நாள் கழிச்சு இந்த ஊபி ஊடகவாதிகள் கிட்ட அண்ணாமலர்கள் சண்டை போட்டிருக்காரு. இதுல பியூட்டி என்னன்னா அண்ணாமலர்கள் ஒரே ஒரு கேள்வி தாங்க கேட்டாரு. இந்த ஊபி ஊடகவாதிகள் கிட்ட ஒரே ஒரு கேள்வி தான் கேட்டாரு. அந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியாம இந்த ஊபி ஊடகவாதிகள் கப்சிப்பு நாயிட்டானுங்க. அது பற்றியும் பாத்திரலாம். நெக்ஸ்ட், நம்மளுடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களை கேலி கிண்டல் பண்ற மாதிரி ஒரு சில ஊபிஎஸ்கள் கேவலமான அயோக்கியத்தனமான காரியங்களா செஞ்சிருக்காங்க. அதுக்கு பதிலளிக்கிற வகையில பாஜக ஆதரவாளர்கள் அவங்களுக்கு புரியுற பாஷையிலேயே பதிலடி கொடுத்துருக்காங்க. அதையும் பார்த்துடலாம். கடைசியாக சில முக்கியமான துணுக்கு செய்திகள் இருக்கு, அதை பார்த்துட்டு இந்த வீடியோவை நம்ம முடிச்சுக்கலாம். ஸோ வாங்க கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் இதயத்தொழுதால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. எனறமை தேசியவாதிகள் அவருக்கும் வணக்கம். இந்த கேடுகட்ட ஊபி ஊடகவாதிகள் என்ன பண்ணிருக்காங்க, அவதூறு பரப்புற மாதிரியான கேள்விகளை நம்முடைய அண்ணாமலர்கள் கிட்ட கேட்டிருக்காங்க. அடே ஊபி ஊடகவாதிகளா, உங்களை எத்தனை முறை அண்ணாமலர்கள் செருப்பால் அடிச்சாலும் உங்களுக்கு புத்தியே வராதாடா, கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி கொஞ்சமாச்சு ப்ரிப்பேர் பண்ணிட்டு வாங்களேடா. அதுவும் அண்ணாமலை மாதிரியான ஒரு பர்சன் கிட்ட நீங்க கேள்வி கேட்க போறீங்கன்னா ஃபுல் ப்ரிப்பேர்டா வரணுமா வரக்கூடாதா? சீமான் மாதிரி கேள்வி கேட்டா இப்படிதான் அண்ணாமலை உங்களை போட்டு பொல பொலான்னு பொலப்பாரு. பதினஞ்சு வாக்குறுதி சொல்லிட்டு இல்லையா நூறு வாக்குறுதி சொல்லிருக்கோம் இன்னைக்கு பொறுப்பெடுத்து நாங்க நிக்கிறோம் என்ன கேள்வி கேட்க போற மனசாட்சியோட கேக்குறீங்களா நீங்க ஒரு மனசாட்சியோட கேள்வி கேக்குறீங்க வாய் இருக்குன்னு நீங்க கேள்வி கேட்டா அப்புறம் வாய் இருக்குன்னு நானும் பதில் சொல்லுவேன் தப்பா போயிடும் அப்புறம் வேற மாதிரி ஆயிப்போயிடும் தப்பா போயிடும் வாய் இருக்குன்னு நீங்க இதே கேள்வி எல்லா வேட்பாளர்கிட்டையும் கேப்பீங்களா புதுசா மேனிபெஸ்டோ ரிலீஸ் பண
இன்னைக்கு என்ன சிந்தனை இருக்கு, இன்னைக்கு மக்களுக்கு என்ன தேவை, மக்கள் கோரிக்கை என்ன இருக்கு, தீர்க்கப்படாத பிரச்சனைகளுக்கு அதான. அப்ப எல்லா கமிஷன் எல்லா கட்சியும் மேனிபெஸ்டோ ரிலீஸ் பண்ணுவாங்க, எல்லாத்தையும் கேட்கலாமே. ஏன் நீங்க 1960ல இதை பத்தி யோசிச்சு அப்பயே புல்லட் ட்ரெயின் விடல? கேட்கற கேள்வி ஒரு நாய் இருக்கணும். சட்டப்பேரவையில பேசியிருக்கேன், அது மாநில தலைவர் சொல்லியிருக்காரு. இன்னைக்கு எங்களுடைய நிலைப்பாடு தெளிவா இருக்கு. பத்திரிகை நண்பர்கள், நீங்க கேட்கிற கேள்வியில கொஞ்சம் அறம் இருக்கான்னு பாத்துக்கேன். அறம் இருக்கான்னு நீங்க கொஞ்சம் கேட்கிற கேள்வியில அறம்ங்கிற வார்த்தை இருக்கான்னு பாருங்க. அறம் இருக்கான்னு நீங்க கேட்கிற கேள்வி அறம் இருக்கான்னு பாருங்க. அண்ணாமலைக்கு ஒரு நாயும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஒரு நாய் இருக்கக்கூடாது, எல்லாத்துக்கும் ஒரே நாய் தான் இருக்கணும். கேள்வி கொஞ்சம் அறத்தொடக்க அறத்தொடக்க இல்லனே, 2 ரூபா குறைக்கலனே பெட்ரோல் டீசல் வந்து 10 ரூபா 7 ரூபா தீபாவளி குறைச்ச போன வருஷம் நீங்க பாக்கலையா? சரி, நீ தேர்தல் வாக்குறுதியில திராவிட முன்னேற்ற கழகம் 5 ரூபா 4 ரூபா குறைப்பேன் சொன்னாங்கல்ல, அதை பத்தி நீங்க கேள்வி கேட்டீங்களா இது வரைக்கும்? இல்ல, இதுவரைக்கும் நீங்க இல்ல, சிலிண்டருக்கு 100 ரூபா குறைக்கிறேன்னு திமுக சொன்னாங்க, கேட்டீங்களா இது வரைக்கும்? நீ கேட்ட கேள்வி நான் பாக்கணும், இல்ல நீங்க கேட்ட கேள்வி நான் பாக்கணும். இந்த ஜேர்னலிஸ்ட் நேரத்தில் நம்ம சண்டை போட்டிருக்கோம். நீங்க திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர்கிட்டயோ ஒரு திமுக தலைவர்கிட்ட அண்ணா நியாயமா இருங்கண்ணே, சாப்பிட்ற சாப்பாட்டுல உப்பு இருக்கணும் உங்களுக்கு, எனக்கும் நியாயமா கேளுங்க. திமுக தன்னுடைய தேர்தல் வாக்குறுதி 2021 சொல்லியிருக்காங்க, நாங்க சிலிண்டருக்கு 100 ரூபா குறைப்போம். முதல்வர் ஸ்டாலின் கேட்டீங்களா? ஏன்னா வெக்கமா இல்லையா? 100 ரூபா குறைக்காம உங்களுக்கு சொல்ல ஸ்டாலின் சொல்றேன், 100 ரூபா குறைக்காம வந்தீங்கன்னு கேட்கலையா? நீங்க கேட்டீங்களா? 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 ஒரு நிமிஷம், நீ கேட்டீங்களா? கேட்டீங்களா? நீங்க கேட்டீங்களா? கேட்டீங்களா? ஒரு நிமிஷம், நாங்க 2 ரூபா 3 ரூபான்னு சொல்லாதீங்க. பெட்ரோல் டீசல் விலைய 2 வருஷத்துல எவ்வளவு குறைச்சிருக்கோம் நீங்க பாருங்க. 2 வருஷத்துல எவ்வளவு குறைச்சிருக்கோம் நீங்க பாருங்க. 2 வருஷத்துல எவ்வளவு குறைச்சிருக்கோம் பாருங்க. தம்பி தேர்தல் வாக்குறுதி 2021 திமுக சொல்லிருக்காங்க, நாங்க எல்பிஜி சிலிண்டருக்கு 100 ரூபா குறைப்போம், பெட்ரோல் டீசல் 5 ரூபா 4 ரூபா குறைப்போம் சொல்லிருக்காங்க. குறைச்சாங்களா? இல்லை, நாங்க சொல்லாம குறைச்சிருக்கோம். அது நண்பர் சொல்ற 2 ரூபா கிடையாது, நண்பர் திரும்ப கேட்டிருக்கணும். எலெக்ஷனுக்கு 2 ரூபா குறைக்கல, போன தீபாவளிக்கு 10 ரூபா 7 ரூபா குறைச்சாங்க, அதன் பிறகு 3 ரூபா குறைச்சாங்க, அதன் பிறகு 2 ரூபா குறைச்சிருக்காங்க. அது கேட்டிருந்தாரு நல்ல ஜெர்னலிஸ்ட். இவர் கேள்வி எப்படி கேட்கிறாரு?
அண்ணா எலெக்ஷன் மேல 2 ரூபா குறைச்சு, எலெக்ஷன் மேல இறங்க 2 ரூபா குறைச்சா, 2 வருஷத்துல எத்தனை முறை பெட்ரோல் டீசல் குறைச்சிருக்கோம்? கேள்வியில அறம் இருக்கணும், கேள்வியில உண்மை இருக்கணும், கேள்வியில ஒரு நியாயம் இருக்கணும். உண்மையாலுமே நீங்க குறைக்கலன்னு சொல்றீங்களா? Are you that confident? இல்ல 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 I want test you. Are you that confident? போன தீபாவளி 10 ரூபாய் 7 ரூபாய் குறைக்கல. ஞாபகம் இல்ல, ஞாபகம் இல்ல சொல்லுங்க. தெரியாத கேள்வி கேட்காதீங்க, தெரியாத கேள்வி கேட்காதீங்க, ஞாபகம் இல்ல தெரியாதுன்னு. Are you that confident அப்படின்னு கேட்ட உடனே எப்படி பம்பரான் பாருங்க அந்த ஊப்பி ஊடகவாதி. இத மாதிரிதான், இத மாதிரி கேடுகட்ட தனமாதான் இந்த ஊப்பி ஊடகவாதிகள் நடந்துக்கிறாங்க. திமுக காரங்க கிட்ட ஒரு மாதிரியும், பாஜக காரங்க கிட்ட ஒரு மாதிரியும் தான் இந்த ஊப்பி ஊடகவாதிகள் தொடர்ந்து நடந்துக்கிறாங்க. மக்களுக்கு, தமிழக மக்களுக்கு நல்லாவே தெரியும் இவனுங்க எவ்வளவு அயோக்கியத்தனமானவனுங்க அப்படிங்கறது மக்களுக்கு நல்லாவே தெரியும். இவங்களுடைய பயாஸ் நியூஸ் எல்லாத்தையுமே அவங்க தொடர்ந்து பாத்துட்டுதான் வந்துட்டு இருக்காங்க. அதிமுக ஆட்சி செய்யும் போது இவங்க எப்படி வேலை பார்த்தாங்க, திமுக ஆட்சி செய்யும் போது இவங்க எப்படி வேலை பாக்குறாங்க அப்படிங்கறத மக்கள் பாத்துட்டுதான் இருக்காங்க. அதே மாதிரி பிரஸ் மீட்ஸ், முக்கியமா அண்ணாமலையோட பிரஸ் மீட்ஸ், நம்மளுடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலினோட பிரஸ் மீட்ஸ், எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவருடைய பிரஸ் மீட்ஸ், இது எல்லாத்தையுமே மக்கள் பாத்துட்டு தான் இருக்காங்க. ஒவ்வொருத்தவங்க கிட்டயும் நீங்க நடந்துக்கிற விதம் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையுமே கவனிச்சுட்டு தான் இருக்காங்க. ஒண்ணு இல்லைங்க, இப்போ தேர்தல் நேரம் இல்லையா, இந்த ஊபி ஊடகவாதிகள் ஒவ்வொரு வேட்பாளர்கிட்டயுமே கேள்விகள் கேட்கறாங்க. தொடர்ந்து இந்த இன்டர்வியூஸ் நீங்க பாத்துருப்பீங்க. பாஜக காரங்கிட்ட கேட்கக்கூடிய கேள்விகள் எப்படி இருக்குன்னு பாருங்க. திமுக அதிமுக இவங்க கிட்ட கேட்கக்கூடிய கேள்விகள் எப்படி இருக்குன்றத நீங்க பாருங்க. திமுக உங்களுடைய வேட்பாளர்கள் கிட்ட உங்களுக்கு பிடிச்ச உணவு என்ன, உங்களுடைய டயட் எப்படி நீங்க ஃபாலோ பண்றீங்க, உங்களுடைய ஹெல்த் நீங்க எப்படி பாத்துறீங்க அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் தான் திமுக கிட்ட கேக்குறாங்க. ஆனா பாஜக கிட்ட வரும்போது பொருளாதாரத்தை பற்றி கேக்குறாங்க, வரலாற்று பற்றி கேக்குறாங்க, ராணுவத்தை பற்றி கேக்குறாங்க, ஜியோ பாலிடிக்ஸ் பற்றி பேசுறாங்க, நேஷனல் பாலிடிக்ஸ் பற்றி பேசுறாங்க, லோக்கல் பாலிடிக்ஸ் பற்றி பேசுறாங்க, ஸ்பிரிச்சுவாலிட்டி குறித்தும் பேசுறாங்க. இது மாதிரி எல்லாத்தையும் குறித்தும் பாஜக காரங்கிட்ட மட்டும் கேட்பாங்க. ஆனா இந்த பக்கம் திமுக காரங்கிட்ட உங்களுக்கு பிடிச்ச உணவு என்ன, உங்களுக்கு எந்த நடிகர் ரொம்ப பிடிக்கும், ஒரு பாட்டு பாடுங்களேன் அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் தான் இவங்க கேக்குறாங்க. இந்த பிரஸ் மீட்ல அண்ணாமலையர்கள் பேசின முக்கியமான ஒரு 3 பாயிண்ட்ஸ் மட்டும், ஹைலைட்டான பாயிண்ட்ஸ் மட்டும் நோட் பண்ணி வச்சிருக்கேன். நம்முடைய அண்ணாமலையர்கள் சைட்ல இருந்த இந்த ஊபி ஊடகவாதியை பார்த்து வெகமா இல்லையா அப்படின்னு கேட்பாரு. அப்புறம் உங்களை கேட்கல, ஸ்டாலினை கேட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. அடுத்து இந்த ஊபி ஊடகவாதிகள் கிட்ட சத்தம் அதிகமானதுக்கு அப்புறமா, அக்கா அக்கா இவனுங்களை நான் பாத்துக்கிறேன், இவனுங்கள நானே ஹேண்டில் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார் பாத்தீங்களா, அது அல்டிமேட்டா இருந்தது. கடைசியாக, நீங்கெல்லாம் நியாயமா இருந்திருந்தீங்கன்னா இந்த நாடு எப்பவும் முன்னேறி இருக்கும், அதாவது இந்த ஊபி ஊடகவாதிகள் நியாயமா இருந்திருந்தானுங்கன்னா நாடு எப்பயும் முன்னேறி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலையர்கள் சொல்றாரு. எத்தனை முறை பிஞ்ச செருப்பால அடி வாங்கினாலும் இந்த ஊபி ஊடகவாதிகளுக்கு புத்தியே வரமாட்டேங்குது, எப்பவுமே பண்ற தப்பதான் மறுபடியும் பண்ணிட்டே இருக்கானுங்க. நெக்ஸ்ட், பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களை கேலி கிண்டல் பண்ற மாதிரி சில தற்கொலை ஊப்பிகள் இது மாதிரி பண்ணிருக்காங்க. அதை செய்து பாருங்க. ஜிபே ஸ்கேன் பண்ணுங்க, ஸ்கேம் பாருங்க என்ற வாசகங்களுடன் பல்லடத்தில் ஒட்டப்பட்டுள்ள போஸ்டர் இப்படிங்க மாதிரி போட்டுட்டு, அந்த கியூஆர் கோடு இருக்கும் பாத்தீங்களா, அது போட்டிருக்காங்க. அதுல நம்முடைய மோடி அவர்கள் இருக்கிற மாதிரியும் ஜிபே அப்படி மாதிரி சொல்லிட்டோம், ஸ்கேன் பண்ணுங்க, ஸ்கேம் பாருங்க அப்படி மாதிரி சொல்லிட்டு இது மாதிரியான போஸ்டர்ஸ் பல்லடம்ல ஒட்டி இருக்கிறதா சன் நியூஸ்ல இந்த செய்தியை போட்டிருக்காங்க. இதுக்கு பதிலளிக்கிற வகையில சங்கிகள், நெட்டிசன்கள், பாஜக ஆதரவாளர்கள் இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா பாருங்க, 2G pay அக்செப்டட் இயர் கோபாலபுரம் ஹவுஸ் 420 அது மாதிரி போட்டுட்டு நடுவுல பாருங்க நம்முடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலினுடைய போட்டோவை வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம கீழே பாத்தீங்கன்னா 420 திருட்டு ரயில் அப்படிங்கிற மாதிரி வேற போட்டு வச்சிருக்காங்க. அவங்களோட பொருளை எடுத்து அவங்களே சம்பவம் பண்றதுன்னு இல்லையா, அதை மாதிரிதான் தொடர்ந்து பாஜக பண்ணிட்டு வராங்க. அதுல ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான் இது, ஜோக்ஸ் அபார்ட், நம்மளுடைய பாரத பிரதமர் மோடி அவர்கள் உண்மையிலேயே ஊழல் பண்ணிருக்காரு, ஸ்கேம்ஸ் பண்ணிருக்காரு, மக்களுடைய பணத்தை கொள்ளடிச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி நீங்க சொன்னீங்கன்னா
ஆதாரத்தை வெளியிடுங்க, பொது வெளியில வெளியிடுங்க, உண்மையாலே உங்ககிட்ட அது மாதிரியான ஆதாரங்கள் இருக்குன்னா உச்ச நீதிமன்றத்துல போயிட்டு மோடி அவர்களுக்கு எதிராகவும் பாஜக அவருக்கு எதிராகவும் வழக்கு போடுங்க. ஆனா அத மாதிரி எதுவுமே பண்ணாம என்னது இது குழந்தைங்க மாதிரி இப்படி எல்லாம் நீங்க பண்றதுனால உங்களுக்கு ஜால்ரா போடுறவங்க இதை புலங்காகிதம் அடைந்து ஷேர் பண்ணுவாங்களே தவிர மத்தபடி பிரயோஜனமா ஏதாச்சும் நடக்குமா, மக்களுக்கு பிரயோஜனமா ஏதாச்சும் நடக்குமா? இதெல்லாம் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிய வேணா இவங்க அவதூறு தான் பரப்புறாங்கன்னுட்டு இது மாதிரி ஃபேக்கான செய்திகளை பரப்புறதுக்கு பதிலாக உருப்படியா ஏதாச்சும் பண்ணீங்கன்னா மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாச்சு இருக்கும். எப்பதான் நீங்களாம் திருந்த போறீங்களோ போங்க. கடைசியாக சில முக்கியமான துருக்கு செய்திகள் இருக்கு, அதை பார்த்துட்டு நாம் இந்த வீடு முடிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் இதை பாருங்க, பாஜகவுக்கு தனியார் பள்ளிகள் சங்கம் ஆதரவு. நடைபெறும் மக்களவை தேர்தலில் தமிழகம் முழுவதும் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் போட்டியிடும் அனைத்து வேட்பாளர்களையும் ஆதரித்து பள்ளி நிர்வாகிகள், ஆசிரியர்கள், முன்னாள் மாணவர்கள் அனைவரையும் சந்தித்து 1 கோடி வாக்குகளை பெற்று தர வேண்டும். பிரதமர் நரேந்திர மோடி 400 மேற்பட்ட இடங்களில் வென்று 3வது முறையாக பாரத தேசத்தை ஆள வேண்டும். தமிழ்நாடு நர்சரி, பிரைமரி, மெட்ரிகுலேஷன், மேல்நிலை மற்றும் சிபிஎஸ்இ பள்ளிகள் சங்கம் என்டிஏவுக்கு ஆதரவு. பள்ளிகள், தனியார் பள்ளிகள் இவங்க எல்லாருமே பாஜகவுக்கு ஆதரவாக களத்தில் இறங்கியிருக்காங்க. நம்முடைய மோடி அவர்கள் 400 மேலான இடங்களை வின் பண்ணி 3வது முறையாக பிரதமரா ஆகணும், அதுதான் நம்ம நாட்டுக்கு இப்ப அவசியமானதுன்னு சொல்லி தனியார் பள்ளிகள் சங்கம் இருக்கு இல்லையா, அவங்க எல்லாருமே பாஜகவுக்கு ஆதரவாக களத்தில் இறங்கியிருக்காங்க. இதை பார்த்து இந்த திராவிட கட்சிகள், இந்த திராவிட கட்சிகள் பயங்கரமா கதறிட்டு வந்துட்டு இருக்காங்க, முக்கியமா இந்த ஊபிஸ்கள். அடுத்து இதை பாருங்க, செலவு கணக்கை குறைத்து காட்ட மிரட்டியதாக புகார். நீலகிரி தொகுதி திமுக வேட்பாளர் ஆர் ராசாவின் தேர்தல் செலவு கணக்குகளை குறைத்து காட்டும்படி நீலகிரி மாவட்ட ஆட்சியரும் மாவட்ட தேர்தல் அதிகாரியுமான அருணா மிரட்டுவதாக தேர்தல் உதவி செலவின கணக்கீட்டாளர் சரவணன் தேர்தல் ஆணையத்திடம் புகார் அளித்திருக்கிறார். என்னது இது, ஒரு மாவட்ட ஆட்சியர் இப்படியா நடந்துப்பாங்க, ஒரு அரசியல் கட்சிக்கு சார்பாக நடந்துப்பாங்க? கடைசியாக இத பாருங்க, 15 1000 கோடியும் தருவதாக கூட்டணிக்கு கூப்பிட்டாங்க, ஆனால் நான் போகல. நாமக்கல் பரப்புரை கூட்டத்தில் சீமான் பரபரப்பு பேச்சு. அதாவது நம்மளுடைய சீமான் அவர்களை 15 உங்களுக்கு தரோம், 1000 கோடி ரூபாய் பணத்தை தரோம், நீங்க எங்க கூட கூட்டணி வச்சுக்கோங்க அப்படிங்க மாதிரி கூப்பிட்டுருக்காங்களாமா? அது வேற யாரும் கிடையாது, நான் தான் சீமான் அவர்களுக்கு போன் பண்ணி சும்மா பிராங்க் பண்ணேன். அதை நம்மளுடைய சீமான் அவர்கள் உண்மையை நம்பி இதை மாதிரி ஒவ்வொரு தேர்தல் பிரச்சாரத்திலும் போய் பேசிட்டு வந்துட்டு இருக்காரு. எங்க இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்கு, 15 1000 கோடி ரூபாய் பணம், அது யாருக்கு? சீமானுக்கு. இவர் என்ன பெருசா வெட்டி முறிச்சிட்டாரு, இது வரைக்கும் இவர் கட்சியில இருந்து 1 MLA 1 கவுன்சிலர் கூட வீட் பண்ணது கிடையாது. அப்படி இருக்கும்பொழுது எதை நம்பி இவருக்கு 15 1000 கோடி ரூபாய் பணமும் தருவாங்க, எந்த கேனையும் தருவான்? ஆனா இவர் சொல்றதையும் நம்பி அங்கிருந்த சில தற்கொலைகள் பாத்தீங்கன்னா கைத்தட்டி விசிலடிச்சு ஆரவார வேற பண்றாங்க. உண்மையிலே அதுங்களெல்லாம் பாக்குறதுக்கே ரொம்ப ரொம்ப பாவமா இருக்கு. என்னங்கடா இப்படி எல்லாம் பொய் பொய்யா புளிக்கிட்டு இருக்காரு, அவரை போய் நம்பிட்டு இருக்கீங்களாடா அப்படின்னு கேக்குற மாதிரிதான் இருக்கு. என்ன பண்றது, அவங்க தலைவிதி இதை மாதிரியான பேச்சுகள் கேட்டுதான் ஆகணும், கேட்டு தொலைவிட்டோம், நமக்கு என்ன வந்தது? ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த கண்டென்ட் மறுபடியும் அடுத்த சந்திரன் எடுக்கும். ஜெய் ஹிந்த், வந்தே மாதிரம். தமிழகத்தை நீச்சல் அடிக்க விட்டோரை மன்னிக்காதீர், மக்களின் குரல் வெல்ல வாக்களிப்பீர் தாமரை சின்னத்திற்கு.